Hello friends, welcome to Indies of Samil. Government of India, Ministry of Communication, Department of Post, Mail Motor Service, Bangalore Division la notification announce pannirukanga friends. In the notification paakkaradhukku munnadi namba Telegram channel la join pannadhavanga keela description box la adukana link kuduthirpen. Ippave touch panni join pannikonga, rombave useful ah irukum. Seriga eppadi apply pananum, application form eppadi submit pananum, adellame clear ah paakalam. So Bangalore Division la notification announce pannirukanga friends. So neenga Bangalore la dhaan work pandra maari irukum. Eligible Indian citizens, male and female ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ரெகுலர் போஸ்டிங் தான், ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட். ஸோ டோட்டலாக 19 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூஆரில் 7, இடபிள்யூஎஸ்ல 2, எஸ்சியில் 4, எஸ்டிக்கு 1, ஓபிசியில் 5 வேகன்சி. அது போக ஹரிசான்டல் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 2 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓபிசி சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் மந்த்லி சேலரி 19,900 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/9/2022, அதாவது செப்டம்பர் 26 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிலிட்டியில் பாருங்கள், ஏஜ் லிமிட் பொறுத்தவரையில் 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஏஜ் பாரிட்டா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 32 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 30 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிகிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் அதில் 3 இயர்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், அதாவது உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் டிரைவிங் டெஸ்ட்டு தியரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட்டு, வென்யூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வெப்சைட் மூலிமா இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் அதை பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. சைடில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கு மேலே உங்கள் சிக்னேச்சர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபுல் நேமு எல்லாமே 10th மார்க்ஷீட் பிரகாரம் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் நேம் வந்து 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும். கேப்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதை நீங்கள் அப்படியே சிஸ்டமில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, ஏஜு, இமெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து சீரியல் நம்பர் 10 எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. லெவலில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, உங்கள் யூனிவர்சிட்டி நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. சீரியல் நம்பர் 12 and 13 டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. லைட் அண்ட் ஹெவி ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ஸோ லைட் லைசன்ஸ் வந்து எப்போ கொடுத்தாங்க, ஹெவி லைசன்ஸ் வந்து எப்போ கொடுத்தாங்க, அதுக்கான பீரியட் ஆஃப் வேலிடிட்டி என்ன, இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே டேட் அண்ட் பிளேஸ் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டில் உங்கள் சைன் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். அந்த ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதாவது உங்கள் சைன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி 26/9/2022 அதாவது செப்டம்பர் 26 மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் பெங்களூரு 56001 இந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர்டு ஆர் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். A4 ஷீட் கவர் மேலே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு சென்ட் பண்ணுவீங்களா, அந்த A4 ஷீட் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் MMS பெங்களூரு டூ அண்ட் ஃப்ரம் டேட் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த A4 ஷீட் கவருக்கு மேலே டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.